ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் டிவியில் டிஆர்பியில் நம்ம வனில் போயிட்டுருக்கிற சீரியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தாங்க. இதில் மீனாங்கிற கேரக்டரில் ஜீவாக்கு ஜோடியாக ஆக்ட் பண்ணிட்டு வர்றவங்க தான் ஹேமாராஜ். இவங்களோட குறும்புத்தனமான ஆக்டிங்கால் இவங்க நிறைய ஃபேன் பேஸை வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க முன்னாடி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த அளவுக்கு கை கொடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த சீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாண்டியன் ஸ்டோர்ஸ் மட்டும்தான். ஹேமாராஜோட கேரக்டருக்கே தனியான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் இவங்க ஹேமா டைரிங்கிற யூடியூப் சேனலையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது மூலியமாக இன்னி வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸையும் ஃபேன்ஸையும் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் ஹேமாராஜ் எனக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து எல்லா விஷயங்களையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹேமாவுக்கு மார்பகத்தில் 4 சென்டிமீட்டர் ஒரு சின்ன கட்டி உருவாகிருக்கேன், அதை தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்களா டாக்டர்ஸ். இந்த கட்டியை கேன்சர் கட்டினோம் அப்படின்னு ஹேமா பயந்துட்டு இருந்திருக்காங்க. பட் அது சாதாரண கட்டி தான் டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை ரிமூவும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஹெல்த் கியூர் ஆகி வீட்டையும் வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஹேமா அவங்களோட சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கட்டி உங்கள் மார்பகத்தில் காணப்பட்டால் அலட்சியம் மறந்துடாமல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க. நம்ம ஹேமாராஜோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.